மகனாக இருந்து கர்மம் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா சன்னியாசம் எடுக்கும் பொழுதே தாய்க்கும் தந்தைக்கும் கர்மம் செய்து விடுகிறோம். தாய்க்கு தந்தைக்கும் இல்லாம எங்களுக்கு சேர்த்தே கர்மம் பண்ணிடுவோம். சன்னியாசம் எடுக்கும் பொழுதே ஸ்வதர்ப்பணம்னு ஒண்ணு உண்டு, எங்களுக்கு சேர்த்து கர்மம் கொடுத்துருவோம். எங்களுக்கு என்ன வாரிசு கிடையாது, எங்களுக்கு கர்மம் கொடுக்க ஆள் கிடையாதுனால எங்களுக்கு சேர்த்து அந்த பிண்டத்தை நாங்களே கொடுத்துருவோம். தாய்க்கும் தந்தைக்கும் அப்பவே சன்னியாசம் எடுக்கும் பொழுதே கொடுத்துருவோம். தாய் தந்தையாக இருந்து கர்மத்தை நடத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அது மகனாக இருந்து தாய் தந்தைக்கு கர்மம் செய்யும் அதிகாரம் கிடையாது. ஆனால் குருவாக இருந்து சீடருக்கு செய்கின்ற கர்மங்களை செய்ய முடியும். அதுதான் செஞ்சோம். அவர் நம்ம அப்ப நம்ம சாமியோட தீட்சை வாங்கினதுனால தீட்சை வாங்கியது தியானம் செய்தது, தீட்சை வாங்கியது தியானம் செய்தது மட்டுமல்லாமல் சீடனாகவே வாழ்ந்ததனால், அது மட்டுமல்லாமல் இறுதியில் அந்திம சன்னியாசம் கொடுத்ததனால் குருவாக இருந்து சீடருக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை செய்து முடித்தோம். அதே நிலையில் இருந்துதான் இறுதி தகனமாகிய மகாயோகம் என்று சொல்கின்ற பிரஜாகம் உடலை பிரபஞ்ச சக்தியாகிய அகிலிக்கு அர்ப்பணம் செய்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் முடிந்தது. அடுத்தது பதிமூன்றாவது நாள் மகேஸ்வர பூஜையான இன்றைய நிகழ்ச்சி இனிதே இறையருளால் நடந்து முடிந்தது. ஏன் இந்த பதிமூணு நாள் அப்படின்னா, மூன்று வினாடிகளுக்குள் பொதுவாக சரீரம் எடுப்பவர்கள் எடுத்து விடுவார்கள். இந்த பதிமூன்று நாள் தான் இந்த கர்மங்கள் மாற்றப்படும். இந்த உடம்புகள் பழைய உடம்புகள் புது உடம்பு கர்மங்கள் போறதுக்கு பதிமூணு நாள் ஆகும். அதனாலதான் இந்த பதிமூணு நாள் துக்கம் அனுஷ்டித்தல் சாதாரண மனிதர்களுக்கு. ஞானிகளுக்கு இந்த ஒரு வினாடியே ஞானத்துக்குள்ள பூந்துருவாங்க, கம்ப்ளீட்டா கரைஞ்சி முடிச்சு பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அவைலபிளாக ஞான சக்தியாக மாறி இந்த பதிமூன்று நாட்களுக்குள் முடித்து விடுவார்கள். அதனால்தான் பதிமூன்றாவது நாள் மகேஸ்வர பூஜை நடக்கின்றது. இன்றோடு அவர்கள் இறைவனின் மையமாக மாறிவிடுகிறார்கள், இறை ஸ்வரூபமாக மாறிவிடுகிறார்கள். அதுதான் மகேஸ்வர பூஜையினுடைய தத்துவம். இந்த இனிமையான மகேஸ்வர பூஜை வேளையிலே அவர் ஸ்ரீ நித்ய அருணாச்சலானந்த சுவாமிகள் மகாசமாதி அடைந்த நவம்பர் 12 என்கின்ற அந்த நாளை, நவம்பர் 12 தேதியை நம்முடைய நித்யானந்த ஸ்புரண தியானம் செய்து தியானத்திற்கு பிறகு உடலை விடும் எல்லா பக்தர்களுக்குமான நினைவு தினமாக அறிவிக்கின்றோம். மகாபரிணிமான நாள் என்கின்ற நாளாக அறிவித்து 12, 13, 14 இந்த மூன்று நாட்களும் வருடா வருடம் நம்முடைய பக்தர்கள் நித்யானந்த ஸ்மரண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு ஞான நிலையிலே இருந்து உடல்களும் நம்முடைய எல்லா பக்தர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மகேஸ்வர பூஜை இந்த மூன்று நாட்களில் நடக்கும். அந்த மகேஸ்வர பூஜை சேலத்திலேயே வருடா வருடம் நடத்துவதென்றும் சுவாமியே முன்னின்று மகேஸ்வர பூஜையை நடத்துவோம் என்றும் அறிவிக்கின்றோம். அடுத்தது ஒரு முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய பக்தர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய அறிவிப்பு. சாதாரணமா ஏற்கனவே இந்த என்எஸ்பி எல்லாம் பண்ணல அப்படின்னா இந்த அறிவிப்பு புரியாது. அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், புரியவர்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படி வைஷ்ணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி அன்று வைகுண்டம் திறந்திருக்கின்றதோ, அதே போல் சைவர்களுக்கு சிவராத்திரி என்று வைகுண்டம் பிறந்திருக்கின்றதோ, வேதாந்திகளுக்கு உத்தராயணம் பிறக்கின்ற மகர சங்கராந்தி பொங்கல் தினத்தன்று ஸ்வர்கம் பிறந்திருக்கின்றதோ, அதே போல் இந்த நவம்பர் 12, 13, 14 நம்முடைய பக்தர்கள் எல்லோருக்கும் ஞான வாசல் ஞானத்தின் வாரம் பிறந்திருக்கின்றது.
இந்த மூன்று நாட்களும் ஞானத்வாரம் திறந்து வைக்கப்படும். அவர்கள் அத்தனை பேருக்கும் ஞானத்திற்கான வாய்ப்பும் ஞானம் கிடைக்கும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். இந்த இனிமையான வேளையில் சுவாமிகளை தரணம் செய்த அந்த இடத்தை, திருவண்ணாமலையில் தரணம் செய்த அந்த இடத்தை ஆசிரமத்திற்கு தானமாக வழங்கிய அவர்களையும் அவர்கள் குடும்பத்தவரையும் சுவாமிகள் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கின்றேன். அந்த இடத்திலே ஸ்ரீ அருணாச்சல தியான பீடம் எனும் ஆசிரமம் உருவாகும் என்றும் அறிவிக்கின்றேன். மற்ற ஆசிரமங்களோடு கனடா, பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளில் ஜனவரி 1ஆம் தேதி நாம் ஆரம்பிக்க போகும் மற்ற ஆசிரமங்களோடு சேர்ந்து இந்த அருணாச்சல தியான பீடம் வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதியே துவங்கும் என்றும் அறிவிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை இதிலே கண்டுகளித்து இதில் ஆழ்ந்து இணைந்து நீங்கள் எல்லோரும் நித்யானந்த நிலையடை நித்யானந்த நிலையில் நித்யானந்தமாக ஆசீர்வதிக்கும்.